இறால் வச்சு பண்ணுற எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் தவா பெப்பர் ஃப்ரை. இந்த டிஷ் வந்து பீச் ஓரத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் பீச்லலாம் போனீங்கன்னா இந்த ஃப்ரை வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அரை கிலோ இறால் எடுத்திருக்கேன். அதோட நிரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் ஒரு ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக செய்யலாம், கொஞ்சம் ஸ்பைசஸ் அதிகமாக, கொஞ்சம் ஸ்பைசஸ் கம்மியாக. இப்போ ஒரு பாதியில் ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், ரா சில்லி பவுடர். அரை ஸ்பூன் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்கும் போது நம்ம ஜீரா பவுடர் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஸோ அதுக்கு பதில் அதை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த டிஷ்ஷுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப போட வேணாம், அப்படியே தவால் அப்படியே பிடிக்கும். அதனால கொஞ்சமாக போட்டு அதை அப்படியே ஊற வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறட்டும். வெல்கம் டு மோனிகா விங்ஸ், நான் ரம்யா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு பாதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் இதே சேம் தான். கொஞ்சம் எல்லாமே அதிகமாக போட்டிருப்பேன் அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் நிறைய போட்டிருக்கிறதுனால தவால ஓட்டும். அதனால் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப கம்மின்றதுனால கார்ன்ஃப்ளவர் போடலை, இதில் கொஞ்சம் அதிகன்றதுனால போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். இப்போ இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. கையில் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மசாலா எதுவுமே நம்ம கையில் ஒட்டலை. அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக நல்லா மேக்னேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நல்லா கரெக்டான ஸ்டேஜு. இப்போ அது இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு தவாவில் மாற்றி மாற்றி கடகடன்னு வச்சு செஞ்சிடுறேன். இப்போது இது கோக்கனட் ஆயிலில் செஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு மோஸ்ட்லி நான் பிள்ளைங்களுக்கு கோக்கனட் ஆயிலில் தான் செய்வேன். இப்போது இந்த இறாவை எடுத்து பெரிய பெரிய இறாவாக இருந்தால் ஒரு ஒரு பீஸாக நீங்கள் அதில் போடுங்க. இது ரொம்ப பொடி இறான்றதுனால நான் அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து அப்படியே அந்த எண்ணெயில் போட்டுடுறேன். எண்ணெய் நிறைய ஊற்ற வேண்டாம், இறாக்கு கொஞ்சமாக ஊற்றினாலே உங்களுக்கு போதும். இந்த இறாவை எல்லாத்தையுமே இதில் நம்ம அப்படியே அந்த பேனில் போட்டுடலாம். இறால போட்டுட்டு நீங்கள் ரொம்ப கிண்டக்கூடாது. நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு நீங்கள் இப்படி லைட்டாக பிரித்து விட்டாலே போதும். அது அப்படியே ஸ்டிஃபாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். மசாலா எதுவும் பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரண்டி வச்சு நீங்கள் குத்தி கலரிட்டு இருந்தீங்கன்னா மசாலா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. இறாவை ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பக்கமும் நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், இப்போ இறா ரொம்ப சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம மிளகு சீரகத்தை தட்டிக்கலாம். நான் கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. மிளகு மோஸ்ட்லி வந்து மிளகு சீரகத்தை தட்டி போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பாப்பா கையில் இருக்கும் பொழுது என்னால் அப்போ தட்ட முடியாதுன்றதுனால ஆல்ரெடி நான் பெப்பர் பவுடரும் வச்சுருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் மோஸ்ட்லி நான் தட்டி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ சூப்பராக மிளகு சீரகம் தட்டியாச்சு. கொரகொரன்னு அரைச்சா போதும். இப்போ நம்ம இறாலும் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கா. இறால் ஃப்ரை எது பண்ணாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்லலாம் அந்த ஆயில்லையே நீங்கள் கருவேப்பிலை போடாமல் கொஞ்சம் குக் ஆகிட்டு இருக்கும் போது நீங்கள் பாதியிலேயே நீங்கள் கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை அதோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகும். எண்ணெயில் போட்டிங்கன்னா கருவேப்பிலை ரொம்ப முறிஞ்சு போயிடும், முறுமுறுன்னு ஆகிடும். நான் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து இந்த கருவேப்பிலையோட அந்த ஸ்பைசஸும் அதில் நல்லா சூப்பராக மணமணமணன்னு வரும். கடாயில் பண்ணிங்கன்னா இறாவை போட்டதுமே அதிலேருந்து கொஞ்சம் நேரத்தில் தண்ணி சிறக்கும். பட் நம்ம கடாயில் போட்டதுனால அது இரும்பு கடாயின்றதுனால அந்த தண்ணியை அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிவிடும், நிறைய தண்ணிலாம் வராது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா இது ஒரு 3 to 4 minutes ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டேன். இப்போ இந்த பெப்பரை லைட்டாக அது மேலே தூவிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ நீங்கள் அந்தளவுக்கு தூவிக்கோங்க. லெமன் வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது நம்ம போட்டுக்கலாம். இப்போது மெயினாக என்னென்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக வெல்லம் நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும், பட் அந்த கலர் உங்களுக்கு அப்படியே ஒரு கோல்டன் கலரில் உங்களை மாற்றி கொடுத்துரும். பயங்கர சூப்பர் கலர் வரும். நீங்கள் அதை போட்டு பாருங்கள், ரொம்ப லைட்டாக போடணும். இங்கே பாருங்கள் இந்த ரொம்ப பிஞ்ச் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் நான் போட்டிருப்பேன். அதுலேயே பாருங்கள் இந்த கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப எம்மியாக இருக்குது.
நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எப்போவுமே இந்த எரா ஃப்ரை வந்து காலியாகி போயிடும். ஸோ நீங்களும் வந்து சாப்பிட உட்காரும் பொழுது இந்த ஃப்ரை பண்ணுங்கள். முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து நீங்கள் லஞ்சு எல்லாம் ரெடியாகி உட்காரத்துக்குள்ளே இது ஃப்ரை எல்லாமே காலியாகிடும். பட் இது ரொம்ப பொடி எறான்றதுனால ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம எரா பெப்பர் தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடும் போது நீங்கள் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் எங்களுக்கு பண்ணும் பொழுது நான் வந்து அந்த பச்சை மிளகாவை அதோட ஒரு ஓரமாக வச்சு ஃப்ரை பண்ணிவிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. இது கிட்ஸுக்காகன்றதுனால நான் பச்சை மிளகா வந்து நான் அதில் வச்சு ஃப்ரை பண்ணலை. எங்களுக்கு பண்ணும் போது மோஸ்ட்லி அதோட சேர்த்து பச்சை மிளகா வெங்காயம்லாம் அந்த சைடில் அப்படியே அடுக்கி வச்சுருவேன் அந்த தவாலையே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பீச்சில் வந்து ஸ்பெஷலாகவே நம்ம இந்த பீச் சைடு ரோட் சைட்லலாம் இது கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ உங்களை மீண்டும் நான் அடுத்த ஒரு வேறு ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க் யூ ஸோ மச். பாய் பாய். ஸோ நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.